श्रीमान्वेङ्कटनाथार्य कविताकिगकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुदाहृदी अस्तुभ्रपरम्परायेण इदो नेति श्लोकत्र इन्द विश्रान्ति ஒரு விசிரமம் வேணும், முடிவு வேணும், அது பரமானுவில் வரட்டும் அப்படின்னு அவன் கேட்டுண்டு இல்லைனாக்க அந்த பரிமாண தாரதமியம் வராதே அப்படின்னுட்டு வைசேஷிகன் கேள்வி கேட்டான். அதுக்கு சமாதானம் வரும். அது லோகத்தில் பார்த்துட்டு இருக்கோம், என்ன விபுவான காலம், அது மாதிரி பரத்தம் அபரத்தம் இதெல்லாம் வச்சுட்டு பதவியத்துவம் கடத்தம் இதெல்லாம் வந்து நியூன தேசவர்த்தி அதிக தேசவர்த்தின்றதெல்லாம் வச்சுன்னு சொல்றமே, அதனால எல்லா இடத்துலையும் வரும், நீயே ஒத்துன்னு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவா பட்சத்தை வச்சுட்டு அவாவுடைய யுக்தியை வச்சுட்டு பதில் சாதித்தார் சுவாமி. இப்ப அதன் பேர்ல இப்ப அவளுடைய தத்துவம் வச்சுட்டு இருக்கா, அந்த தத்துவத்தை இப்ப கண்டனம் பண்ண போற சுவாமி. அவ என்ன சொல்றா அப்படின்னாக்க, அதிர்ஷ்டம் பரமாணு ரெண்டு பரமாணு ஒன்னா சேர்றது, ரெண்டு பரமாணு ஒன்னா சேர்றதுன்னாக்க அது எப்படி சேரும், என்ன ரெண்டும் அச்சேதனமாச்சே, இன்னொன்னு ரெண்டும் நிறவயவம், ஒன்னுக்குள்ளே எப்படி சேரும் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம் நாம எல்லாம். அதுக்கு அவ என்ன சொல்றா அதுக்கு பதில், அக்னேஹே ஊர்த்வஜ்வலனம் வாயோஹோ திர்யக்கமனம் அனுமனசோ ஆத்தியம் கர்மேதி அதிர்ஷ்ட காரிதாணி அப்படின்னு அவ சூத்திரம் சொல்லிருக்கார். சூத்திரம் அக்னி மேலிருந்து வாரியா மேல மேல ஊர்தோகமாவே அக்னி போறது, வாயு வந்து பெரிய கவனம் குறுக்கு வாக்கிலானே வாயு போறது காத்தடிக்கிறது என்றது மேல போறது கிடையாது. அனுமனசோ ஆத்தியம் கர்ம ஒரு அணு மனசு இவைகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றதுன்ற அந்த ஒரு கர்மா அவருடைய பரிஸ்பந்தனம் இதையெல்லாம் அதிர்ஷ்ட காரியம் அதிர்ஷ்டத்தினாலதான் உண்டாகிறது அப்படின்னுட்டு வைசேஷிகால் சொல்றார். இது வைசேஷிகாலுடைய சித்தாந்தமா இருக்குது, அத கண்டனம் பண்ணும். இப்போ பரமானு கிட்ட இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமானது அதிர்ஷ்டமானது இந்த லோகத்துக்கு காரணமா இருக்குது. பரமானு கிட்ட அதிர்ஷ்டம் இருக்கு, அந்த அதிர்ஷ்டமானது ரெண்டு பரமானு சேர்றதுக்கு இதுவா காரணமா இருக்கு. அந்த ரெண்டு இதுவும் ஒன்னா சேர்ந்து பிரணுபத்தை ஒன்று பண்றது எல்லாமே இதுதான் அதிர்ஷ்டத்தினாலதான் உண்டாகிறது அப்படின்னுட்டு வைசாகிகால் சொல்றார். இந்தமே வைசேஷிகள் அடே வைசேஷிகள் வந்து இதை மாதிரி சொல்லிட்டுருக்கா, ஒரு வைசேஷிகள் சொல்லிட்டுருக்கா, அதுக்கு வந்து சமாதானம் சொல்லணும். அதுக்கு என்ன கேட்குற பாஷகார, அதிர்ஷ்ட காரியம்னு சொல்றையே அந்த அதிர்ஷ்ட காரியம் எதனுடைய அதிர்ஷ்டம், பரமானுகத அதிர்ஷ்டம்னு சொல்றியா அல்லது ஜீவகத அதிர்ஷ்டமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார். அப்போ அதுக்கு பதில் அவ வந்து பரமானுகத அதிர்ஷ்டம்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அச்சேதனம் இருக்கே அச்சேதனகதமான அதிர்ஷ்டம்ன்றது எப்படி வரும், அப்படியே அந்த அதிர்ஷ்டம் ஒத்துண்டா கூட அந்த அச்சேதனத்தினுடைய அதிர்ஷ்டம் எப்பொழுதும் இருக்குன்னு ஆகிடும், எப்பொழுதும் இருக்குன்றதுனால அப்ப நித்திய சர்க்கம் நித்தியப்படி சிருஷ்டி வந்துடுமே. இது அந்த பரமானுகிட்ட இருக்கிற அதிர்ஷ்டத்தினால வர்ற தோஷம் அது, அல்லது ஜீவகத அதிர்ஷ்டம் தான் பரமானுக்கு வருதுன்னு சொல்லுவோம், அப்ப ஜீவனுக்கு எப்பொழுதுமே அதிர்ஷ்டம் இருந்துருக்குதே அவன் பண்ண புண்ணிபாப ரூபமான கர்மாவனால எப்பொழுதும் அதிர்ஷ்டம் இருக்கோ இல்லையோ, அந்த அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால அப்பவும் நித்தியப்படி சொர்க்கமோ அல்லது பிரளயமோ ஏதோ ஒன்று இருந்துட்டே இருக்கணுமே. இவன் வந்து சொர்க்கத்தை தான் ஒத்துட்டு இருக்கா, அதிர்ஷ்டத்தினாலும் சொர்க்கம் உண்டாது சிருஷ்டி உண்டாகுதுன்னு. அப்ப ஜீவன் எப்பொழுதுமே சேர்ந்திருக்கானோ இல்லையோ, எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறதுனால இது எப்பொழுதுமே சிருஷ்டி உண்டாகிடும். அதனால எப்பொழுதுமே இந்த அதிர்ஷ்டம்ன்றது இருக்கு, ஜீவன் கிட்ட அதிர்ஷ்டமோ அல்லது பரமானு கிட்ட அதிர்ஷ்டமோ எப்படி ஒத்துண்டாலும் இந்த சிருஷ்டிங்கிறது எப்பொழுதும் வரா மாதிரி ஆயிடும்.
அதனால அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் உங்களால? அதனால இந்த மாதிரி அதிர்ஷ்ட கட்சிகள்ன்றதே வராது, இது ஒரு கண்டனம். இன்னொன்று வந்து நம்ம சித்தாந்தத்துல எம்பெருமானுடைய அனுகிரகம் இருக்கே, அந்த அனுகிரகத்தை காட்டிலும் வேற எதையுமே நாம ஒத்துக்கிறது இல்லை. எம்பெருமான் ஒத்துக்கிற அனுகிரகம் இது இருக்கிற எம்பெருமானுடைய அதிர்ஷ்டம் அனுகிரகம்னா எம்பெருமானுடைய அனுகிரகம் அப்படிதான். பெருமாள் வந்து நம்ம அனுகிரகிக்கிறாரோ இல்லையோ அந்த பிரீதியை தான் அதிர்ஷ்டம் நம்ம சொல்றோம். இப்போ இந்த மூணு விதமா அதை ஒத்துக்கணும். நம்ம வேதாந்திகள்லாம் என்ன சொல்றோம்னா பெருமாளுடைய அதிர்ஷ்டம் சொல்றோம். அதே இந்த வைதேசிகன் சொல்றதோ பரமானுகத அதிர்ஷ்டமோ அல்லது ஜீவகத அதிர்ஷ்டமோ அப்படின்னு சொல்றான். மீனாம்சகனும் வந்து ஒரு யாகத்திலிருந்து உண்ட அதிர்ஷ்டமானது அனுஷ்டாத்தாருக்கான எஜமானன் அவனுடைய அமுள்ளருக்கு அவனோட சேர்ந்திருக்குன்னு சொல்றான். இந்த ரெண்டுத்தையும் நாம் அடி சொல்றோம். மீனாம்சகன் சொல்றதையும் ஒத்துக்கல, அது மாதிரி வைதேசிகன் சொல்றதையும் ஒத்துக்கல. ஒத்துக்காம இதை வந்து எம்பெருமானுடைய அனுகிரகம் தான், பிரீதி தான். அதாவது இதை நம்ம சித்தோபாயம் சாத்தியோபாயம் சொல்றோமோ இல்லையோ அது பிரிந்து கொண்டு போயிடணும். என்னன்னாக்கா சாத்தியோபாயன்றது நம்ம அனுஷ்டிக்கிற கர்மாக்கள்னா சாத்தியோபாயமா இருக்கும். அந்த சாத்தியோபாயத்தினால திருப்தி அடைந்த பெருமாள் அனுகிரகிப்பான், அப்ப சித்தோபாயம். அதனால அது உபாசனமா இருந்தாலும் சரி, சரணாகதியா இருந்தாலும் சரி, யாகாதிகளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, என்ன மாதிரி சாத்தியோபாயமா அனுஷ்டிக்கிறதுனா பிரதிபந்தகத்தை ஒன்றி நிவர்த்தி பண்ணும். வரத்தை கொடுக்கறதுன்றது அவன் சுதந்திரன் எம்பெருமான், அது அவன் இஷ்டம், அது சித்தோபாயம். ஆனால் அவன் தராம இருக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு நம்மளை கண்டா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு அத்தியத்த பிரியம் ஞானம் இல்லத்துவா என்ன ஆவர்த்திஷதி அப்படின்னு பாஷ்யம். அதனால சித்தோபாயமா இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்ட அதிர்ஷ்டம் வருது. அது அந்த அதிர்ஷ்டம் வந்ததுனாக்க அதாவது அவன்கிட்ட பிரீதி இருக்கு பகவான் கிட்ட, அந்த பிரீதியினாலும் நம்ம அனுகிரகிப்பான்னு சொல்றோம். இதை மாதிரி நம்ம சித்தாந்தம் ஒத்துன்னு போறோம். இப்போ இந்த வைசேஷிகன் சொல்ற பிரகாரத்துல பரமானுகத அதிர்ஷ்டம், ஜீவகத அதிர்ஷ்டம், ஈஸ்வரகத அதிர்ஷ்டம் அப்படின்னு மூணு ஒத்துண்டாகணுவா? மூணு ஒத்துக்கிறா, மூணு ஒத்துக்கிறா. இப்போ பரமானுகத அதிர்ஷ்டத்தை வச்சுட்டு இந்த சிருஷ்டியை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அச்சேதனம், அச்சேதனமான பரமாணு அதனுடைய அதிர்ஷ்டமும் அச்சேதனம். அப்போ அந்த பரமானுகத அதிர்ஷ்டத்தை வச்சுட்டு சிருஷ்டியை அங்கீகரிக்க முடியாது. இது ஒண்ணும். அதனால ஜீவகத அதிர்ஷ்டத்தினால பரமானுகத பரமானுகிட்ட சம்பந்தம் உண்டாகி சிருஷ்டி உண்டாகிறது. அதன் பேர்ல அதுக்கு அதிர்ஷ்டாத்தாவாக நிமித்த காரணமாக ஈஸ்வரன் இருக்கான், ஈஸ்வரனுடைய அதிர்ஷ்டம் இங்க உபயோகப்படுறதுன்னு அவ சொல்றா. இதை நாம வந்து சாஸ்திர எழுத்துவாதிகரணத்திலேயே கண்டனம் பண்ணிட்டோம், இது வராது. இது எல்லாமே கல்பிதம். பரமானுன்றதே ஒரு கல்பிதம், அந்த பரமானுட அதிர்ஷ்டம்ன்றது அது ஒரு கல்பிதம். அதன் பிறகு ஜீவன் அவங்கிட்ட ஒரு அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டத்துக்கும் பரமானு அதிர்ஷ்டத்துக்கும் சம்பந்தம் சொல்லணும். அதன் பிறகு ஈஸ்வர அதிர்ஷ்டம், இந்த மூணு அதிர்ஷ்டத்துக்கும் சம்பந்தம் சொல்லணும். இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு 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 கல்பித்திருந்தே அனுமானத்தினால சொல்லின் போலாய்வா இந்த வைசேஷிகள். அதனால அவனுடைய பட்சத்தை எப்படி ஏத்துக்க முடியும்? அது முடியாது. அதனால இந்த கிரமத்துல சொல்லவே முடியாது. ஆக இன்னொன்று அவர் சொல்றவங்க பரமானுகதமான அதிர்ஷ்டமானது ஈஸ்வரகத அதிர்ஷ்டத்தினால வரதுன்னு சொல்றதே வேண்டாமே நம்ம சொல்றது. ஏன் அப்படின்னாக்கா ஒரு ஜீவன் இருக்கான், ஜீவகத அதிர்ஷ்டத்தினாலேயே இந்த பரமானுகத அதிர்ஷ்டமானது வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்து சிருஷ்டி உண்டாயிருன்னு சொன்னாலே போருமே. ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, தர்ம கல்பனாத்தரம் தர்ம கல்பனம். இப்ப வந்து ஈஸ்வரனை கல்பிச்ச அனுமானத்தினால அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு நிமித்த காரணத்தை சொல்லி அதுக்கப்புறம் அதிர்ஷ்டத்தை கல்பிச்சு இப்படி நீங்க போகணும். அதுக்கண்ணா ஜீவன் இருக்கானே, நம்ம ஜீவன் ரெண்டு பேரும் ஒத்துண்டது. ஜீவன் கிட்டயே இந்த தர்மத்தை கல்பிச்சிருங்கோ, ஜீவன் கிட்டயே அந்த சிரஷ்டத்துவம் இருக்கட்டும், நிமித்த காரணத்துவம் இருக்கட்டும், ஜீவனே சிருஷ்டிக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் ஜீவகத அதிர்ஷ்டம் இருக்கே, அதனாலேயே இந்த பரமானுகத அதிர்ஷ்டமானது வேலை செஞ்சிடுறது அப்படின்றத வச்சுக்கோங்களேன். இதுவே போருமே. ஈஸ்வரன் எது கல்பிக்கணும்? இதை நம்ம சாஸ்திரப்பாதி கணத்திலேயே சொல்லி முடிச்சுட்டோம். இல்ல இல்ல, இது அச்சேதனமா போயிடுறது அதிர்ஷ்டங்கிறது, அச்சேதனமா போயிடுறது அதிர்ஷ்டங்கிறது. அச்சேதனமான அதிர்ஷ்டத்துக்கு ஒரு அதிர்ஷ்டாத்தா ஆகணும் இல்லையோ, அதனால நாங்க ஈஸ்வரனை கல்பிக்கிறோம் அனுமானத்தினால அப்படின்னு அவ சொல்றா. அப்படி சொன்னாக்க அதுக்கும் கண்டனம் சாய்க்கிற. இப்ப வந்து ஈஸ்வரனுடைய அதிர்ஷ்டம் இருக்கோ, அதுவும் அச்சேதனம் தானே. ஈஸ்வரனுடைய அதிர்ஷ்டம் அச்சேதனம்ன்றதுக்கோசரம்
அதுக்கு ஒரு பிரயத்தனம் ஒண்ணு கல்பிப்போமா? ஒரு அதிர்ஷ்டத்தை நாம கல்பிப்போமா? நாம கல்பிக்க மாட்டோமே. அதனால அந்த ஈஸ்வரன் அதிர்ஷ்டத்தை எப்படி கல்பிக்க மாட்டோமோ, தனித்தனியா ஒரு அதிர்ஷ்டத்துக்கு இன்னொரு அதிர்ஷ்டம் இன்னொரு அதிர்ஷ்டம் அப்படி பண்ணிட்டே போனா என்ன ஆகும்? அப்போ அது அனவஸ்தா தோஷம் வந்துடும். இது சுவாமி சாக்கியர் வரவில்லை. அதனால ஜீவகண அதிர்ஷ்டமே போறோம். இந்த ஜீவகண அதிர்ஷ்டத்தை வச்சிருந்தாலே ஜீவனே அதிர்ஷ்டாதா இருக்கான், அவனே அதை இது பண்ணிடுறான், அதுவே போதுமே. அதனால அதை விட்டுட்டு நீங்க எது கல்பிக்கணும்? அதனால இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் தனியா கல்பிக்கவே வேண்டாம். ஏன்னா இந்த சூத்திரக்காரர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, உபயதா தின கர்மா தஸ்தத பாவகா அப்படின்னு தோச்சுட்டார். உபயதா அதாவது பரமானுகதமான அதிர்ஷ்டமா அல்லது ஜீவகத அதிர்ஷ்டமா அப்படின்னு விகல்பம் பண்ணிட்டு, பரமானுகத அதிர்ஷ்டமும் வர முடியாது, ஜீவகத அதிர்ஷ்டமும் வர முடியாது. ஏன்னா இப்ப ஜீவகத அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை ஜீவன்கள் லோகத்துல, நம்மளும் ஜீவ பகுத்துவத்தம் இருக்கோம், சாங்கியனும் ஜீவ பகுத்துவத்தம் இருக்கான், வைசேரியனும் ஜீவ பகுத்துவத்தம் இருக்கான், எல்லாருமே ஜீவ பகுத்துவம் சென்றிருக்கிற சமயத்துல அந்த எத்தனை ஜீவன்கள், இன்னொன்னு அதனுடைய அதிர்ஷ்டத்தினுடைய விபாக தசான்னு ஒண்ணு இருக்கு, அந்த விபாக தசையில தான் இந்த அதிர்ஷ்டமானது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னா கூட உங்க பட்சத்துல விரோதம் தான். காரணம், எத்தனையோ ஜீவன்கள், ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் ஒவ்வொரு காலத்துல அதிர்ஷ்டத்தினுடைய விபாகம் உண்டாயிடும், விபாக தசா. அப்போ எந்த சமயத்துல எந்த ஜீவனுடைய அதிர்ஷ்டமோ அப்பப்ப விபாகம் ஆயிட்டே இருக்க முடியும். அப்படி ஆயிட்டு இருக்கிறதுனால எந்த திசையில இந்த சிருஷ்டி உண்டாகிறது, அல்லது ஒவ்வொரு சமயம் ஜீவனுடைய விபாகமானது உற்பத்தி ஆயிட்டே இருக்கு, அதனால ஒவ்வொரு சமயம் சிருஷ்டி ஆயிட்டே இருக்கணும், நித்திய சிருஷ்டி வந்துருமே. இந்த பாஷ்யக்கார கேட்க கேள்வி, நித்திய சிருஷ்டி எப்பொழுதும் வந்துருமே, நித்திய சிருஷ்டியை நீ இன்னும் ஒத்துக்கலையே, நித்திய சிருஷ்டியை ஒத்துக்காதனால, ஏன்னா யாருமே ஒத்துக்கணும் நித்திய சிருஷ்டி, ஏன்னா சிருஷ்டின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டோ அதன் பிறகு பழைய வரும், இப்படிதான் நம்ம கிரமம் போயிட்டு இருக்கோம். அதனால நித்திய சிருஷ்டின்றதே ஒன்று வராது. ஆனால் உன் சித்தாந்த பிரகாரம் ஒத்துண்டாக்கா, இவன் வந்து இந்த வைசேஷிகன் சொல்ற அப்படி ஒத்துண்டாக்கா, அவளுடைய அந்த கர்மா இருக்குதே, ஒவ்வொரு ஜீவன்களுடைய கர்மா, அந்த கர்மாவானது, ஜீவ கர்மாவானது எப்ப எப்போ விபாகத்தை அடையும்னு தெரியாது. இது நமக்கு கூட அது ஒத்துக்க வேண்டியதுதான். நம்ம சித்தாந்தத்திலையும் நம்முடைய கர்மாவனுடைய எப்ப பலத்தை கொடுக்கணும்னு யாருக்கு தெரியும்? நம்ம எவ்வளவோ புண்ணிய பாபங்கள் பண்றோம், அந்த புண்ணிய பாபங்கள்லாம் எப்பப்ப பலன் கொடுக்கும்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் சுவாமி வந்து உங்களுக்கு உபோதாதாரிகாரம் சேர்த்திருப்பீங்கோ, ஈஸ்வரஸ்து உகார்த்தம் எதிர்த்தா சுகிருதம் ததா அப்படிங்கிற எதிர்ச்சியான சுகிருதம், அது அந்த அது விபாக தசா. நம்ம பண்ற புண்ணியத்தினுடைய விபாக தசை இருக்கே அதுலதான் விபாக தசை இருக்கே, அதனாலதான் நமக்கு வந்து இது வருது, வந்து ஆச்சாரியாளுடைய பிராப்தி வரும் அப்படின்னு நாங்க சச்சிருக்க. அதனால அதை கொண்டு பார்த்தாக்க எல்லாருக்கும் அது உண்மைதான். ஆனா இவன் சொல்றது என்ன, வைத்தியன் ஒரு ஜீவகத அதிர்ஷ்டம், அது பரமானுல ஒரு ஸ்பந்தனத்தை உண்டு பண்றது, அந்த ஸ்பந்தனத்தினால இந்த சிருஷ்டி அது ஆரம்பிக்கிறது அப்படின்னுட்டு அவன் சொல்றா. அந்த மாதிரி சொன்னீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஜீவனுக்கும் எப்ப எப்ப கர்ம விபாகத்தை அடையிறது அப்படின்னு தெரியாதே. அதனால ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அடைஞ்சுட்டே இருக்கும், விபாகத்தை வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கிறதுனால அதை கொண்டு இப்ப வந்து இதை ஒத்துண்டாகணும் நீங்களோ, அப்படி நித்திய சர்க்கம் வந்துருமே, நித்திய சர்க்கம் வந்துடும், நித்திய சர்க்கம் வந்துடும். அந்த நித்திய சர்க்கத்தை நீ என்ன சொல்வே, நித்திய சர்க்கம் வந்துடுறதுனால அது உங்க பட்சத்துல தோஷம் வந்துருமே அப்படின்னு பாஷ்யக்காரங்க பார்க்கிற. அதனால அது வந்துருமே உங்க சித்தாந்தத்துல. அதனால எந்த பக்கம் எப்படி சொன்னாலும் சரி உங்க பட்சத்துல தோஷம் வந்துட்டே இருக்கும், தோஷம் வந்துட்டே இருக்கும், தோஷம் வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. அதனால இத வந்து எப்படி பேசினாலும் சரி இந்த அதிர்ஷ்ட பட்சம் நீ சொல்றோட இல்லையோ அது சர்வாத்மனா சித்திக்கவே சித்திக்காது. அசேதன இருக்கே, அந்த அசேதனத்துக்கு அதிர்ஷ்டத்தை நீங்க ஒத்துக்கிறீங்க, அதை ஒத்துட்டீங்கன்னாக்க
உங்க சித்தாந்தத்துக்கே விரோதம் வந்துடும், விரோதம் வந்துடும். அது என்ன இதை வந்து சூத்திரக்காரரே சொல்லியிருக்கேன், நாங்க ஏதோ கற்பிக்கல, வெறும் யுக்திவாதம் பண்ணல. நீங்க கற்பிக்கிறீங்களே யுக்திவாதம் பண்ணி, அந்த யுக்திவாதத்துக்கு பதில் சொல்றேன். அது அதனால ஜீவகத அதிர்ஷ்டத்தினாலேயே விஸ்வசிருஷ்டி ஒத்துண்டீங்கன்னாக்க, அப்போ அதுக்கு ஹேதுபூதமான ஈஸ்வரனை கற்பிக்கிறது எதுக்கு? அதனால ஈஸ்வரனை கற்பிக்கிறது எதுக்கோசரம்? அது கற்பிக்கவே வேண்டாம். அதை வந்து நாங்க ஏற்கனவே அங்க சொல்றேன். அதனால அது விரோதம் வந்துடும் உங்களுக்கு, உங்க சித்தாந்தத்துல. அத மாதிரி அதிர்ஷ்டமானது அச்சேதனமா இருக்குது, அதுக்கோசரம் நாங்க வந்து ஒரு பிரேரகமா இருக்கணும். பிரேரகமா இருக்கிறதுனால பிரேரகன் யாரால யாரு இருப்பான்? சேதனம் தான் பிரேரகனா இருப்பான். பிரேரகனா சேதன், அதாவது தூண்டகன், இதை பண்ணு அப்படின்னு சொல்றவன் ஒரு சேதனா தான் இருப்பான். ஏன்னா நம்ம போன அதிகாரத்தை சொல்லிட்டோம், எல்லாமே எல்லாமே இவன் சேதனாதிட்டதான் அச்சேதனங்கள்லாம் இயங்கும் அப்படின்னு ஏற்கனவே நாம சொல்றோம், ஏற்கனவே நாம சொல்றோம். அதனால அந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க இதுதான் சித்திக்கும். இது வந்து ஈஸ்வர அதிஷ்டிதமான பரமானுடைய அதிர்ஷ்டமானது இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றது அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்படி சொன்னாக்க உங்க சித்தாந்தத்துல விரோதம் வந்துடும். ஏன் விரோதம் வரும் அப்படின்னாக்க, ஈஸ்வரனுடைய அதிர்ஷ்டமும் அச்சேதனம் தானே, அதுக்கு நீங்க வேற ஒருத்தனை கற்பிப்பீங்களா? வேற ஒருத்தனை கற்பிக்க மாட்டீங்களோ இல்லையோ? வேற ஒரு அதிர்ஷ்டத்தை கற்பிக்க மாட்டீங்களோ? அல்லது ஈஸ்வரனுடைய அதிர்ஷ்டத்தை அதிஷ்டானம் பண்றதுக்கு வேற ஒருத்தனை கற்பிப்பீங்களான்னா? கற்பிக்க மாட்டீங்களே. அதே மாதிரியாக இந்த அதிர்ஷ்டம், பரமானுகதமான அதிர்ஷ்டம் இருக்கே, இந்த அதிர்ஷ்டத்துக்கு ஜீவக அதிர்ஷ்டத்தினாலே வந்து போயிட்டுமே, அது தனியா சொல்ல வேண்டாமே, தனியா சொல்லவே வேண்டாம். அப்படி சொன்னாக்க உங்களுக்கு தானே விரோதம் வரவுது, அதனால அது வரவே வராது. அது மட்டும் இல்லாம ஈஸ்வர அபேட்சையே வேண்டாமே. சுவாமி குமாரதேசன் சாய்க்கிறார், உங்க சித்தாந்த பிரகாரம் ஒரு பரமாணு, அந்த பரமாணுனால இந்த லோகம் சிருஷ்டிக்கப்படுறது. அதே மாதிரி ஜீவகதமான அதிர்ஷ்டம் இருக்கு, அதனுடைய சேர்க்கையை ஒன்று நீங்க சொல்லணும். அப்படி சொன்னாக்க அது ரெண்டே போர்மை, பரமானுகிற அதிர்ஷ்டமும் ஜீவகத அதிர்ஷ்டமும் ரெண்டு இருந்தாலே போர்மை. அதை விட்டுட்டு தனியாக ஈஸ்வரன் ஒன்று என்னத்துக்கு கற்பிக்கணும்? அதை நீங்க கற்பிக்கவே வேண்டாமே. அதனால அது கிடையாது, நம்ம சித்தாந்தம் அது கிடையாது, அது வேண்டாம். ஏன்னா உங்க சித்தாந்தம் நாங்க பேசுறோம். இந்த அதாவது பொதுவாகவே அதிக கற்பனைன்றது யாரும் ஒத்துக்க மாட்டார். லாகவம் கௌரவம் சித்தாந்தத்தெல்லாம் ஒத்துன்னு இருக்கும், எல்லா சாஸ்திரக்காரர்களும் சொல்றான். எது சுலபமா இருக்கோ அதை ஏத்துக்கணும் லாகவம், எது கௌரவமா இருக்கோ அதை ஒப்பிடணும். இப்போ இல்லாத ஒரு ஈஸ்வரன், யாருமே பார்க்காத ஈஸ்வரனை கற்பிக்கிறத காட்டணும். இதனாலேயே அடங்கி போயிடுச்சே பரமானுகத அதிர்ஷ்டம், அது மாதிரி ஜீவகத அதிர்ஷ்டம், இந்த ரெண்டுமே முடிஞ்சு போயிடுச்சே. இந்த ரெண்டுமே முடிஞ்சிருச்சுனாக்க, இதனாலேயே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுனாக்க இன்னும் இன்னத்துக்குது தத்தேதோரேவ தத்தேதத்வே மத்தியே கிம் தேன அப்படின்னு நியாயம் சொல்றார். இந்த ஹேதுவினாலேயே இன்னொரு ஹேதுவும் சித்திச்சு விடுதுனாக்கா, ஒரு காரியம் முடிவுனாக்கா, மூணாவது ஒன்றுக்கு எது கற்பிக்கணும், இன்னொன்று கற்பிக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நியாயம் சொல்றோம் எல்லா சாஸ்திரக்காரனும். இப்ப அது மாதிரி இந்த இடத்துல எல்லாமே அழகா முடிஞ்சு போயிடுச்சு, ஜீவனாலேயே முடிஞ்சு போயிடுச்சு. ஜீவ அதிர்ஷ்டம் பரமானு அதிர்ஷ்டம் இரண்டுமே போறோம். ஈஸ்வரன் இவனுக்கு கற்பிக்க கூடாது, உன் சித்தாந்த பிரகாரம் உனக்கு தேவையே இல்லாது, நம்ம கிட்ட எல்லாம் எதுவும் இல்லை, நமக்கு சக்தி இல்லைன்னு சொல்லாதுன்னு தான் சொல்லிட்டு. ஜீவனுடைய அதிர்ஷ்டம் இருக்கே, அவன் பண்ண பிரதிபாபரூபமான கர்மாவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகிறது, அது ஒரு பாக்கதா, அந்த தசையில தான் உண்டாகுதுன்னு சொல்ற, அதை நீ ஒத்துன்னு இருக்க, எனக்கு அது உண்டு. ஆனால் அந்த கர்மாவுக்கு பலனை கொடுக்குறவன் எம்பெருமான் நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க அது மாதிரி ஒத்துக்கல. அப்படி ஒத்துக்காததுனால உங்க சித்தாந்தத்துல இது விரோதம் வரும். அதனால ஈஸ்வரனே வேண்டாமே, அது தேவையில்லையே அப்படின்னுட்டு அவ கேட்கிறா. அவளை பார்த்து நாம கேட்டு வருவோம், அதனால அது வராது. அவன் வந்து அதே மாதிரியாக
பாஷகார என்ன பண்ணிட்டாருனாக்க ஒரு ரெண்டு ஒரு வியனகம் உண்டாகணும்னாக்க ரெண்டு பரமாணு தான் சேரணும். அப்ப ரெண்டு பரமாணு சேரணும்னாக்க ரெண்டு பரமாணுவையும் அதிர்ஷ்டம் உண்டாகணும். இந்த அதிர்ஷ்டங்கள் தான் எதுவும் நீ சொன்ன அதுவே சித்திக்காது, அதுவே சித்திக்காது. ஏன் அப்படின்னாக்க அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டோம். மாம இந்த ஒரு நிமிஷம் அந்த அண்ணாத்துக்கு போயிருக்கா அதனால இந்த மாதிரியாக உங்க சித்தாந்தமானது எந்த விதத்தினாலையும் இதுவாகாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறார். இப்ப பாருங்க, நாதிருஷ்டம் கிஞ்சிதன்யத் ஸ்ருதி சரணி ஜுஷாம் தேவதானுக்ரஹாதேஹே அன்யத்வே தஸ்ய தஜ்ஞைஹி அதிக யதனவத் எல்லாத்தையும் பாஷகர் என்ன சொல்றாங்க, கலசியம் சாய்ச்சா சாய்ச்சார். இவர் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, திரைபாஷத்துல எந்தமானாலும் சாய்க்காதத தேசிகனோ சுபிரகாசியாச்சாரோ யாரும் சொல்லல. எல்லாமே பாஷகார அனுகிரகித்ததுதான். அது அத்தனையும் இவ வந்து விஸ்தரமா நமக்கு வந்து எல்லாம் பிரதிவாரம் பண்றக்க அவ்வளவுதான். அதனால எல்லாம் பாஷகார சாய்ச்சிட்டார். அது பாஷகார் வந்து சூத்திர இந்த சூத்திரம் உபயதாபின கர்மாத சதபாவகம் ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்தை கீழே வியாக்கியானம் பண்ணச்ச பாஷகாரச்ச எம்பெருமானார் எல்லாத்தையும் அருள் பண்ணி அருள் செய்திருக்கார். அதனால எம்பெருமானார் சொன்னதையே நம்ம அப்படியே உச்சந்துள்ளோம். தனியா அவளுக்கு நம்ம கண்டனம் பண்ணவே வேண்டாம். தனியா என்ன பண்ணணும்னா பாஷகாரம் சொல்லிட்டு போயிட்டேன் அதே போறோம். இப்ப என்ன இப்ப சொல்ற அப்படின்னாக்க, ஒரு அதிருஷ்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அதிருஷ்டமானது எது, அதிருஷ்டமானது எது அப்படின்னாக்கா ஜீவனுடைய அதிருஷ்டமா அல்லது பரமாவனுடைய அதிருஷ்டமா நீ சொல்லாரு, ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே வேண்டாம். இங்க எம்பெருமானுடைய அனுகிரகம் இருக்கே அதை தவிர்த்து ஒரு தனி அதிருஷ்டம் இல்லை. அதிருஷ்டம் கிஞ்சிது அந்நியது இன்னது தேவதானுகிரகாதேகே அந்நியது கிஞ்சிது அதிருஷ்டம். அதாவது தேவதா அனுகிரகம் இருக்கே எம்பெருமானுடைய அனுகிரகம்ன்றது அதை காட்டணும் விலட்சணமான வேற ஒரு அதிர்ஷ்டம் ஒண்ணு நம்ம சித்தாந்தத்துல கிடையாது. யார் அது? ஸ்ருதி சரணி ஜுஷம், வேத மார்க்கத்துல போறவா. வேத மார்க்கத்துல போறது அதுல ஆனந்தமா இருக்காளே, சந்தோஷப்பட்டு வேத மார்க்கத்துல போறவா இருக்காளோ இல்லையோ, அவளுடைய இதுல பிரக்கிரியில இந்த மாதிரியாக தேவதனுடைய அனுகிரகத்தை காட்டணும் வேற ஒண்ணு கிடையவே கிடையாது. வேற ஒண்ணு இல்லவே இல்லை, தனியா ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றது. அவர் சொல்ற அதிருஷ்டம் கிஞ்சு தன்யது தேவதானுகிரகாதே அந்யத்து அதிருஷ்டம் கிஞ்சது ஸ்ருதி சரணி ஜுஷாம் வேதத்தை ஒத்துண்டு போறவாளுக்கு இத மாதிரி ஈஸ்வர அனுகிரகத்தை காட்டணும் வேற ஒரு அதிருஷ்டம் ஒன்று கிடையாது. அந்த மாதிரி நம்ம ஒத்துக்கவே இல்லை. சத்திய அந்நியத்தே அந்த அதிருஷ்டமானது ஈஸ்வர அனுகிரகத்தை காட்டிலும் வேற ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா தத் சொல்றவா அதை தெரிஞ்சின்றவா. ஏன்னா வைசேஷிகார், வைசேஷிகார் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா இந்த ஈஸ்வர அதிருஷ்டத்தை காட்டிலும் வேற ஒரு அதிருஷ்டம், ஈஸ்வர அதிருஷ்டத்தை காட்டிலும் வேற ஒரு அதிருஷ்டம் இருக்கு. பரமான அதிருஷ்டமோ அல்ல ஜீவக அதிருஷ்டமோ ஏதோ ஒண்ணு அது இருக்கு அப்படின்னு கற்பிக்கிறாள். எவா அவ என்ன பண்றான்னாக்க அதிக எத்தனவத் சக்தி, அதாவது முதல்ல பரமானுகிற அதிருஷ்டம் ஜீவகர அதிருஷ்டம் தகனந்தரம் இந்த ஈஸ்வரகிற அதிருஷ்டம்னு ஒத்துக்கணும். இப்ப அதிக எத்தனவத் அதிகமான எத்தனம்னா இந்த இடத்துல அதிருஷ்டத்தை தான் சொல்லணும். அந்த அந்த அதிருஷ்டத்தை உடையவன் யார் அவன்னாக்க ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனை இவன் வந்து கல்பிக்கிறாய், இவா சுத்திகி கல்பனம் அத ஆதோ விதத்தா முதல் அத்தியாயத்துல மூணாவது கிரணத்துல சரஸ்வரஸ்வாதி கிரணத்துல அப்படிப்பட்ட ஈஸ்வரனே வேண்டாம். அந்த மாதிரி இவா உச்சந்திருக்க ஒரு ஈஸ்வரன்றதே நமக்கு வேண்டியதில்லை அப்படின்னுட்டு
அப்படின்னுட்டு கண்டனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கண்டனம் பண்ணிருக்காங்க. நீங்க சாஸ்திரிய சுவாரிகளத்துல சூத்திரகாரரை கண்டிச்சுட்டார், பாஷ்யகாரன் கண்டிச்சுட்டார். அதனால பத்னேகி அதிக எதனபத்து கிருத்திகி ஆதவ மிதஸ்தா. இந்த அதிர்ஷ்டத்தெல்லாம் இதெல்லாம் பேசுறாளே, அந்த சித்தாந்தமானது அதனால அது ஏற்கனவே எங்க சொல்றேன். அங்க வந்து முதல்லயே இது பண்ணிட்டோம், நாம வந்து கண்டனம் பண்ணிட்டோம். அங்க அங்க சித்தாந்தம் வந்து பண்ணியாச்சு. இதுல என்னன்னாக்கா, எம்பெருமானுடைய அனுகிரகம் இருக்கே அதுதான் உண்மையான அதிர்ஷ்டம். அதை காட்டிலும் வேற ஒரு அதிர்ஷ்டம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. வேற ஒரு அதிர்ஷ்டம் வந்து கிடையவே கிடையாது. அது ஏற்கனவே அங்க சரிச்சாச்சு. அது அதனால அது மட்டும் இல்ல, இவா வந்து என்ன சொல்றா, ஏற்கனவே சொன்ன மொழியோ அதிர்ஷ்டம் அச்சேதனம். அதனால அதுக்கு வந்து ஒரு இது பண்ணணும், ஒரு நியமத்தா இருக்கணும். அதனால வந்து ஈஸ்வரனை வந்து நாங்க அனுமானத்தினால கற்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு பதில் சொல்ற எத்தனை எத்தனான அபேக்ஷம். எத்தனம்னா இடத்துல அதிர்ஷ்டமே, ஈஸ்வரனுடைய அதிர்ஷ்டம் இருக்கே அது கூட அச்சேதனம் தானே. ஈஸ்வரனுடைய அதிர்ஷ்டமும் அச்சேதனமா இருக்கு. அந்த அதிர்ஷ்டம் அச்சேதனம்ன்றதுனால அது போதும் தனியா ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தையோ இல்ல அதுக்கு ஒரு நேர்ந்தாவ கற்பிப்பியா? இப்ப ஈஸ்வரனுடைய அதிர்ஷ்டம் அச்சேதனம், அந்த அச்சேதனத்துக்கு ஒரு நேர்ந்தாகணும் அப்படின்னு தோசுறோம், இன்னொரு ஈஸ்வரனை கற்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அவனுடைய அதிர்ஷ்டம் அவனுடைய அதிர்ஷ்டம் மேல 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 இது வந்த பிரசங்கம் வந்துருமே, அனாஸ்தா பிரசங்கம் வந்துடும், எங்க போய் முடியாது. அதனால அதை நீயே ஒத்துக்கணும், அது கிடையாது நீயே ஒத்துன்னு இருக்க. அதனால எத்தனை எத்தனான அபேட்சம் கிம் அனுமனத்தேனே, நீங்க நீங்க ஒத்துக்கலையா நானே, நீ ஒத்துன்னு இருக்கியே அது கிடையாதுன்னு. அது ஈஸ்வரனுடைய அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு வேண்டாம், எம்பெருமானுக்கு தனியா அதிர்ஷ்டம் இருக்குன்னு நீ ஒத்துக்கிறீங்க இல்லையோ, ஒண்ணு அதுவே போறும்னு சொல்லணும், அல்லது ஜீவனுடைய அதிர்ஷ்டமே போறும்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இதையும் ஒத்துப்பேன் அதையும் ஒத்துப்பேன் பரமானுடைய அதிர்ஷ்டத்தையும் ஒத்துப்பேன் எல்லாத்தையும் அங்கீகரிப்பேன்னு சொன்னாக்கா எல்லாம் கௌரவமா போயிட்டே இருக்கு. அதனால ஜீவனுடைய அதிர்ஷ்டமே போருமே, அந்த அதிர்ஷ்டமான அச்சேதனம் அதுக்கு நீ எந்த அவசரம் வேணும் அதிர்ஷ்டாத்தா, அந்த அதிர்ஷ்டாத்தா கோசனம் நான் வந்து இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னாக்கா இது இதுவா வரும். ஏன்னா ஒவ்வொரு அதிர்ஷ்டத்துக்கும் உன் தனித்தனியா நீ கல்பிப்பியா ஒரு நீந்தாவே, அதனால அந்த பட்சத்திலையும் உனக்கே விரோதம் வந்துடும். ஏன்னா நீ உத்துண்டதுதான் ஈஸ்வரனுடைய ஒரு இது இருக்கே பிரயத்தனம், அந்த பிரயத்தனத்துக்கு இன்னும் அது பிரயத்தனமும் வந்து இதுதானே அச்சேதனம் தானே, தனியா அது அதுக்கு ஒன்றும் அதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்றும் கல்பிச்சு போவீங்களா, அது கல்பிக்க மாட்டேமே. அதனால என்ன இப்படியே ஒரு அதிர்ஷ்ட பிரவாகம் வந்துடும், நியந்திர பிரவாகம் வந்துடும், அனவஸ்தா தோஷம் வந்துடும். அது அந்த அனவஸ்தா தோஷம் வருகிறது தவறு, அதனால நீ அதை ஒத்துக்க மாட்டேன். அதனால தியாகத்திற்கு தத்வது தத்வது, இது மாதிரியே இந்த ஈஸ்வரன் அதிர்ஷ்டம் எப்படியோ அப்படியே ஜீவ அதிர்ஷ்டமும், ஜீவ அதிர்ஷ்டமோ அல்லது பரமான அதிர்ஷ்டமோ ஏதோ ஒன்று ஒத்துக்கோங்க, அந்த ரெண்டு அதிர்ஷ்டமே போதும். ஜீவாதிஷ்டத்துக்கு தனியா ஒரு நியந்தாவை எப்படி கல்பிக்க மாட்டோமோ அந்த மாதிரி ஜீவாதிஷ்டத்துக்கும் ஈஸ்வர அதிர்ஷ்டத்துக்கு எப்படி கல்பிக்க மாட்டோமோ அது மாதிரி ஜீவாதிஷ்டத்துக்கும் பரமாணு அதிஷ்டத்துக்கும் தனியாக ஒரு ஒரு நியந்தாவை கல்பிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் அதிர்ஷ்டன்றது அச்சேதனம் தான் நீ ஒத்துட்டு இருக்க, எல்லாரும் அதான் ஒத்துப்போம். நம்ம எங்க சித்தாந்தம் மாத்திரம் இந்த அதிர்ஷ்டம் இத்தியாதிகள்லாம் கூட எல்லாம் பிரீதி ரூபம் தானே, அவைகள்லாம் ஞான ரூபம் தான், ஞான ரூபம் தான். ஏன்னா தத்துவம் தாராள சுவாமி சாய்க்கிச்ச இச்சா துவேஷ பிரயத்னாக இதை பத்தி நான் ஞானத்தோ நாதிரிக்தாக இச்சா துவேஷ பிரயத்னாக சுகம் இதரதி ஞானத்தோ நாதிரிக்தாக அப்படின்னுட்டு அத்ரவிய சரத்துல சாய்க்கிறார். அதனால இச்சையோ துவேஷமோ பிரயத்னமோ எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே ஞானத்தை காட்டிலும் வேறுபடும். இப்ப வந்து இது வந்து அங்க சொல்ற இச்சா தேக பிரயத்னாக சுத்தம் கணபதி ஞானத்தோ நாதிரிக்தாக அப்படின்னு சாச்சிருக்கார். எல்லாமே ஞான ரூபந்தான், ஞானத்தை காட்டிலும் விலட்சணமான எதுவுமே கிடையாது. ஞானத்தினுடைய தசைகள் தான் இவைகள்லாம் சொல்லப்படுறது. பக்தின்னு சொன்னாலும் ஞானம்தான்,
பிரித்வின்னு சொன்னாலும் ஞானம் தான். ஒரு குழந்தை கிட்ட இருக்கிற பிரீத்தி, அது மாதிரி ஒரு கிரகிணி கிட்ட இருக்கிற பிரீத்தி, சேமுஷி பக்தி ரூபா அப்படின்றார் சுவாமி. ஸ்ரீபாஷத்துல ஆரம்பிச்சதே சேமுஷி பக்தி ரூபா, பக்தி ரூபமான ஞானம் அப்படின்னு அங்க சொல்லிருக்கிறது. இதுல வந்து ஸ்ரீமதத்துல உபாய விபாகாதிகாரம் ஞாபகம், அந்த சாய்ச்சிச்ச உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னுட்டு. உபயம் இருக்கே நம்ம பிராப்தி அடைகிறதுன்றது அந்த விகாசமான ஞானம் அது. அது கூட அங்க போய் நம்ம அனுபவிக்க போறோம் இல்லையோ, அவைகளும் ஞான விகாசம் தான். அந்த ஞான விகாசத்தை காட்டிலும் வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. லட்சுமி அண்ணா மோர் வேணும், ஏதோ டஸ்ட்பின் ஒண்ணு இருக்கும் பக்கத்துல, எனக்கு எது வாங்கிட்டு எனக்கு இருக்கும். அதனால அங்க வந்து சுவாமி சாய்க்கிறார், எல்லாமே நமக்கு ஞானம் தான். ஞானம் தான் பலவித நிலைகளை எடுத்துக்கிறது, பலவித நிலைகளை எடுத்துக்கிறது. ரொம்ப பிடித்தா இருக்கும் சார், பலவித தசைகளை நிலைகளை எடுத்துக்கிறது இந்த ஞானம் தான். அதனால அந்த ஞானம் கொஞ்சம் அது எல்லாம் நமக்கு ஒரே ரூபமா தான் இருக்கு. அதனால நீ வந்து என்ன பண்ண போற, இப்போ எங்க சித்தாந்தத்திலேயாவது ஞான ரூபமா இருக்கு, உனக்கும் அதை ஒத்துன்னு இருக்க நீ. நீ அவன் சித்தாந்தத்தையும் அப்படிதான், இச்சை தேகம் பிரயத்தனம் அதெல்லாம் கூட ஞான ரூபம் தான், வைசேஷன் பக்கத்துலயும் இருக்க ஒத்துன்னு இருக்காது. அப்படி ஒத்துன் இருக்கிறதுனால எல்லாமே 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 இது மாதிரிதான் இருக்கு. அதனால எழுந்து போடும். அப்போ எம்பெருமானுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நீ ஒத்துக்கிற, ஜீவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னு தோன்ட்ட, பரமானுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னு தோன்ட்ட. முதல்ல ஜீவ அதிர்ஷ்டமே வேண்டாம், இல்லாட்டி ஈஸ்வரன் அதிர்ஷ்டமே வேண்டாம், பரமான அதிர்ஷ்டமே போறோம்னு சொல்லணும், அல்லது ஜீவ அதிர்ஷ்டம் போறோம்னு சொல்லணும். ஈஸ்வர அதிர்ஷ்டத்தை ஒத்துக்கவே வேண்டாம் நீ, ஏன்னா ஈஸ்வரன் இருந்தா தானே ஈஸ்வரன் அதிர்ஷ்டம் ஒன்று கற்பிக்கிறோம். அதனால ஈஸ்வரையே அனுமானத்தினால் நீ கற்பிக்கிற பட்சத்துல அனுமானிக ஈஸ்வரனை நாங்க ஒத்துக்கல, அது சித்திக்கவே சித்திக்காது. அது ஏற்கனவே சாஸ்திரம் அதனால அது வந்து சித்திக்கவே சித்திக்காதுன்னுட்டு நம்ம நிறைய இடத்துல அதை சொல்லிட்டோம். ஆரம்பநாதிகள் இடத்துல இதை பத்தி விசாரம் பண்ணிருக்கோம், அது மாதிரி சாஸ்திரம் எடுத்து அதுல விசாரம் பண்ணியாச்சு, சாங்கியன கண்டனம் பண்ணது கூட இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதனால இது 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 வந்து இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கற்பிக்க வேண்டாம். அதனால எத்தனை எத்தனான பேட்சாம் எனக்கும் அனுமானத்தை, இதை வந்து நீ வந்து இது பண்ணலையா, நீயே ஒத்துருக்கியே. அதனால அதிர்ஷ்டம் எப்படி தத்தது, ஜீவ அதிர்ஷ்டத்துல கூட ஒரு அதை நியமனம் பண்றதுக்கோசரம் போகும்போது ஈஸ்வர அதிர்ஷ்டம்னு உணர்த்திக்க வேண்டாம், ஒன்று கற்பிக்க வேண்டாம். அதனால சரி அதுதான் போட்டோம், இந்த பரமான உள்ளா இருக்கும் இல்லையோ அவைகள் அதிர்ஷ்டத்தை நாங்கள் ஒத்துக்கிறோமே அப்படின்னு சொன்னாக்கா அது கண்டனம் பண்ணப்பட்டு ஆயிடுச்சு. ஏன்னா வியனுகிறது அணுகத அதிர்ஷ்ட கல்போத்திர லூனம், வியனுகத்தை வியனுகிறது வியனு வியனுகத்தை பண்ணக்கூடியது உற்பத்தி பண்ணக்கூடியது அது எது, ரெண்டு பரமாணுக்கள், ரெண்டு பரமாணுக்கள் இருந்து அதிர்ஷ்டம் உண்டாகி அதனால ரெண்டு தியனுக்கள் உங்கள் ஒரு தியனுக்கும் உண்டாகுது, ரெண்டு பரமாணுக்கள் அவைகளில் அதிர்ஷ்டம் உண்டாகிறது, அந்த அதிர்ஷ்டத்தினால தியனுகம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றான். அப்படி பரமாணு ஒரு பரமாணுக்கே அதிர்ஷ்டம்னு கற்பிக்க முடியாதுனால பரமாணுடைய அதிர்ஷ்டம் ஒத்துண்டேன்னாக்கா அது அதை ஏற்கனவே சொன்ன பாருங்க பாஷ்யத்துல கிரணம் பண்ணிருக்கார், இது அதிர்ஷ்ட கல்போ கல்போ அத்திர லூனகா, லூனம்னாக்க வெட்டப்பட்டது அதாவது அது தள்ளப்பட்டதுன்னு அர்த்தம், நிரசிக்கப்பட்டது. ஏன் நிரசிக்கப்பட்டதுன்னாக்கா முதல்லயே சொன்னோம், அதாவது இந்த பரமானோட அதிர்ஷ்டம் இருக்குன்னு ஒத்துண்டேன்னாக்கா நித்த சிருஷ்டி வந்துடும், நித்த சிருஷ்டி. ஏன்னா நம்ம சாங்கிய பட்சத்திலேயே ஒன்று சொல்லிருக்கோம், சாங்கிய பிரகிருதி இருக்கிறதே இந்த புருஷ சன்னிதானத்தினால புருஷனுடைய சாநித்தியம் இருக்கிறதுனால தான் இந்த சிருஷ்டி உண்டாகிறது, பிரகிருதி காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லச்ச அதுக்கு நம்ம சமாதானம் என்ன சொன்னோம், அப்படியானாக்க நிச்சய சட்டம் வந்துடும், எப்பொழுதும் சிருஷ்டி வரும். ஏன்னா புருஷ சன்னிதானம் எப்பொழுதும் புருஷனுக்கு இருக்கு, பிரகிருதிக்கு இருக்கே, அதனால சிருஷ்டி வந்துடுமே.
அந்த மாதிரி பரமாணுவுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு ஒத்துனேனாக்க அது அச்சேதனம். அதுக்குதான் எப்பொழுதும் அதிர்ஷ்டம் இருக்கு. அது அதிர்ஷ்டம் வந்ததுனாக்க அது எப்பொழுதுமே ஆயிடாது. இந்த மாதிரி சிருஷ்டி உண்டாயிட்டே இருக்கணும். அல்லது அதிர்ஷ்டத்தினுடைய விபாக தசை, அது யாரோட விபாக தசை? அதிர்ஷ்டம் யாரோட விபாக தசை அப்படின்னாக்க பரமாணுவுடையதா அல்லது ஜீவனுடையதான். ஜீவனுடையதுன்னு சொன்னாக்க எத்தனையோ ஜீவன்கள், அத்தனை ஜீவன்கள் இருக்கச்சே, அந்த ஜீவன்கள்லாம் அவ பண்ற புண்ணிய பாபத்தினுடைய விபாகம் இருக்கு. அது ஒவ்வொரு சமயத்துல உண்டாயிட்டே இருக்கும். ஏன்னா என்னுடைய புண்ணிய பாபம் ஒரு சமயம், இன்னொருத்தருடைய புண்ணிய பாபம் ஒரு சமயம், இப்படி உண்டாடுறதுனால அப்பவும் நிச்சய சர்க்கம் வந்துடும். அதனால பரமாணு பட்சத்திலையும் பரமாணுவுக்கு அதிருப்தம் இருக்குன்னு சொன்னாலும் தோஷம் வந்துடும். அது மாதிரி இந்த ஜீவகத அதிருப்தம் இருக்குன்னு சொன்னாலும் தோஷம் வந்துடும். இப்படி தோஷம் இருக்கிறதுனால எல்லா விதத்தினாலையும் உங்க சித்தாந்தம் தவறு, அதிருஷ்ட பரிகல்பனம் வேண்டாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சேர்த்து. இப்ப பாருங்க, நாதிருஷ்டம் கிஞ்சித் அன்யத் ஸ்ருதி சரணி ஜுஷாம் தேவதானுக்ரஹாதே அன்யத்தே சத்யதக்ஞி அதிகயதனவத் சத்திராதௌ யுதஸ்தாம் யத்ரே யத்னானபேக்ஷாம் நகிமனுமனுதே ூத்தாதிருஷ்டவாதே அனுகதாதிருஷ்டகல்போத்ரலூண கவிதாத்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.